என் அன்பு பிள்ளையே, நேற்று இன்று நாளை என முக்காலங்களில் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது. நேற்று நீ கடந்தவை நேர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் பதிந்திருக்கும். நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது, அதன் வழி சரியே என்று அர்த்தம். அதே உன்னை எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தால் மனம் திடமாக இல்லை என்று அர்த்தம். அது இன்று என்ற நேரத்தையும் நிம்மதியாக வாழ விடாது குழந்தையே. இன்று என்பது நிதர்சனமான உண்மை. அதை நீ உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் நிம்மதி என்ற தென்றல் வீசும் உன் வாழ்க்கையில். இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம். அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகின்றது என்பது உனக்கு தெரியாது குழந்தையே. அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப் போக இருப்பதை நினைத்து கனவு காண்கின்றாயே. உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகமுடையதாய் அமைய வேண்டும். உன்னுள் ஒரு எழுச்சியின் தீப்பந்தமாய் இருக்க வேண்டும். உன்னை மேலோங்கு செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இன்றைய நேரம் சத்துள்ளதாயிருக்கும். வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான். அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார் குழந்தையே. உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும். பூவை படைத்தேன், ஆனால் அதை மண்ணில் இருந்து நேரடியாக படைக்கவில்லை. வேரின் ஊக்கமாய் இலையை தூணால் பூவை தாங்க படைத்தேன். அதை போலவே தான் உன் நாளைய பொழுது என்பதை தாங்க நேற்று என்ற வேரை இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில சூழ்நிலைகளை உனக்கு காண்பித்தேன். நீ உணர ஆரம்பித்து விட்டாய். அதனால்தான் என் வார்த்தைகள் புதிர்வது உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகின்றது. நீ என் அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு. நான் உன்னுடனே இருப்பேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றா. நான் உனக்காகவே இருக்கின்றேன் குழந்தையே. பாரத்தை என் மேல் சுமத்து, சாந்தி ஏற்படும். என்னையே சார்ந்திரு. நீ நினைத்தது ஒன்று கிடைத்தது ஒன்று என வருந்தாதே. உனக்கானதை நான் தந்து விடுவேன். அதை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் குழந்தையே. வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகின்றது. உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர் மத்தியில் இருந்து எழுந்து வா. வாழ்க்கையில் உன்னை வெல்ல யாரும் இல்லை குழந்தையே. நீ பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் முதலில் உன் மனதில் உள்ள சுமையை வீசுகிறேன். அப்பொழுது தான் எந்த ஒரு பாரமும் இல்லாமல் நீ நினைத்த லட்சியத்தை அடைய முடியும். கலங்காமல் தைரியத்தோடு இருத்தங்கமே. குழந்தையின் அழுகை குரல் கேட்டு தாய் ஓடோடி வருவதைப் போல என் பக்தர்களின் துயரங்களைப் போக்க விரைந்து நான் வருவேன். உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நேரம் இது. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பின் நீ வாழும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை காண்பதற்காகவே நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. சுயநலம் நிறைந்த உலகம் இது. உன் அருமை புரியாதவர்களுக்காக நீ கவலைப்பட்டு உன் மதிப்பை நீயே குறைத்துக் கொள்ளாதே. பிறர் வாழ்க்கை வீணாக்கி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என நினைக்காதே. அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்காது. அவர்களுக்கு நீ கொடுத்த கஷ்டத்தை விட இறைவன் உனக்கு மீள முடியாத அளவிற்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்து விடுவான் என்பதை மறந்து போகாதே. ஏமாந்து போய்விட்டோம் என தலையுணியாதே. எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் குழந்தையே. கலங்காதே, தைரியமாயிரு. உன்னை படைத்தவன் உனக்கு துணையாக நிற்பான். ஒன்றை புரிந்து கொள், உண்மையாக நேசிப்பவர் உன்னை அழிந்து போகட்டும் என்று நினைக்க மாட்டார். தேவைப்பட்டார் தன்னைத்தானே அழித்துக் கொள்வார். அதுதான் உண்மையான அன்பு. எவன் உனக்கு உதவி செய்கின்றானோ அவனுக்கு மட்டும் ஒருபோதும் துரோகம் செய்யாதே. அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது குழந்தையே. வாழ்வில் நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று, எந்த நிலையிலும் நாம் நாமாக இருக்க வேண்டும் என்பதே. நீ மகிழ்ச்சியாக இல்லை, மனம் தவித்துக் கொண்டிருக்கின்றது, அமைதி துளியும் இல்லை. என்னவாக இருக்கும்? ஒரே ஒரு காரணம் மட்டுமே. எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதனால்தான். அதிகமாக யோசிக்க தேவையில்லை குழந்தையே. சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில் தான் எடுக்கப்படுகின்றன. யாரையும் நம்பாதே. எல்லாம் இங்கு பாதியில் வீதியில் விதியால் சதி செய்து வெல்லும் உறவுகளே. நம்பிக்கையை தளர விடாதே. மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள்
நிலை குறைந்து போக செய்யும் சூழ்நிலைகள், நம்பிக்கை துரோகங்கள், செய்யும் காரியத்தில் நஷ்டங்கள், வஞ்சக சூழ்ச்சிகள், எதிர்ப்புகள், உறவினர்கள், நண்பர்களின் சூதுகள், அன்பின் இழப்புகள், சுகதுக்கங்கள், இவையெல்லாம் மானிட வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள். இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் எதிர்கொள்கின்ற மானுடன் எவனும் அவனே எனக்கு மிகவும் நெருக்கமானவன் ஆவான். கை தவறினா பொருள் உடையும் என்று யோசிப்பவர்கள் வாய் தவறினா மனம் உடையும் என்று யோசிப்பதே இல்லை. ஒவ்வொரு உறவுகளை கடக்கும் போதும் ஒவ்வொரு அனுபவமும் மறக்க முடியாத காயங்களாக இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே. அதில் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று யாரும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் உன் வாழ்வில் வர காரணம் நீ செய்த பூர்வஜென்ம கர்மவினைகளே ஆகும். பணம், பதவி, சாமர்த்தியம் இதன் மூலமாக எல்லாம் என்னை அடையவே முடியாது. உண்மையான அன்பும் பக்தியும் இருக்கின்றவன் என்னை தேடி வரவே வேண்டாம். நானே அவனை தேடி போவேன். இது சத்தியம் குழந்தையே. கர்மாவை மாற்ற முடியாது. கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும் என நீ நினைக்கலாம். கர்மாவின் தீவிரத்தை குறைத்து அதை நல்ல வழியில் மாற்ற வழிகாட்டுவதற்கு குரு வழிபாடு முக்கியம் குழந்தையே. கடவுள் கவலை இல்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை. ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை கேட்டால் நிச்சயமாக தருவார். உடனிருந்தும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் சொல்வார். உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது தங்கமே. நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கை என் கையில், என் கை உன்னிடத்தில். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னை விட்டு உன் சாயப்பா வேறெங்கும் செல்ல மாட்டேன். என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு. என் மகள் என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன்? நீ என் செல்ல மகள். நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்த வாழ்வா. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. பணம் கூட சில இடங்களில் மட்டும்தான் தேவைப்படுகின்றது. ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படுகின்றது. பொறுமையாக இரு. உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை நினைத்து பார். நீ பிரச்சனைகளை கடந்து வருவார். உன் கஷ்டங்கள் எல்லாம் இந்த வருடத்தில் முடிந்துவிடும். வருகிற வருடம் உனக்கு வசந்த காலமே. வாழ்க்கை அழகானது தான். கவலை என்னும் கரைகளை துடை தெரிந்து விட்டான். நடந்ததை எண்ணி வருந்துவதும் நடக்கப் போவதை எண்ணி குழம்புவதும் இன்று நடக்க வேண்டியவற்றை சரிவர நடக்க விடாமல் தடுத்துவிடும் குழந்தையே. விழுதல் என்பது வேதனை. விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை. நேற்று நடந்ததை கடந்து செல். இன்று நடந்ததை கற்றுக்கொள். நாளை நடப்பதை எதிர்கொள். பல பேர் தங்களுடைய அறிவாளித்தனத்தை அடுத்தவரிடம் குற்றம் காண்பதில் மட்டும்தான் நிரூபிக்கின்றார்கள். அவர்கள் பேச்சையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாதே குழந்தையே. உனது இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன். மன்னிக்க முடியாத தவறுகளையும் யாரோ சரியென்று ஆதரிக்கத்தான் செய்கின்றார்கள். எல்லாம் ஆதாயத்தின் அளவை பொறுத்தது குழந்தையே. முயற்சியில் வரும் தவறுகள் பிழையில்லை. தவறு வருமோ என்று முயலாமல் இருப்பதே மிகப்பெரிய வாழ்க்கை பிழை. முதலில் கொடுத்த அன்பை கடைசி வரை மாறாமல் கொடுப்பவர்கள் நம் உறவல்ல, நம்முடைய உணர்வு. இந்த கோவிலுக்கு போனால் இது நடக்கும், அந்த கோவிலுக்கு போனால் அது நடக்கும் என்பதெல்லாம் ஒரு மாயை. நீ கருவில் இருக்கும் போதே உன் கர்ம வினைகளை இறைவன் தீர்மானித்து விடுகின்றான். அதன்படித்தான் உன் வாழ்வு அமையும். ஆனால் என்னை நீ வணங்கினால், என் பாதத்தில் நீ சரணடைந்தால், உன் கர்ம வினைகளின் தீவிரத்தை குறைத்து உனக்கான நல்ல வழியை நான் காண்பிப்பேன் குழந்தையே. எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நாம் நம்புகின்ற இறைவன் என்னை காப்பார் என்ற நம்பிக்கையுடன் கடந்து செல். உன் நம்பிக்கை உன்னை நிச்சயமாக காக்கும். வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் மிகப்பெரிய சொத்து குழந்தையே. ஒருபோதும் இதை இழந்து விடாதே. இங்கு கை கொடுத்து தூக்கி விடுபவர்களை விட தூக்குவது போல் கீழே போட்டவர்களே அதிகம். சற்று மனிதர்களிடம் விழிப்புடன் இரு. பலவீனம் தெரியும்படி எல்லோரிடமும் பேசாதே. பலம் தெரிய வேண்டும் என்றால் யாரிடமும் அதிகம் பேசாதே. எல்லோரிடமும் இருக்கின்றது சமாளிப்பதற்கான சரியான போலி வார்த்தைகள். நீ தாமதமாக கற்றுக்கொண்டதை உன் குழந்தைக்கு ஆரம்பத்திலிருந்தே கற்றுக்கொடு. என் தங்கமே, யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும். பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்பவனை விட பெண்களுக்கு உணர்வுகள் உண்டு என்று புரிபவனே போதுமானவன். உன் பலவீனத்தை யாரிடமும் பகிரக்கூடாது.
பலத்தை சீண்டி பார்க்கும் வீரர்களை விட பலவீனத்தை சீண்டி பார்க்கும் கோழைகள் தான் இங்கு அதிகமாக உள்ளனர் குழந்தையே. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். காலம் நீ பயந்தாலும் ஓடும், பணிந்தாலும் ஓடும், துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடி வரும். விளக்கம் சொல்லி உறவை தொடர்வதை விட விலகி இருந்து உன்னை அறிந்து கொள்ள வைப்பது சிறந்தது குழந்தையே. எத்தனை சோதனை வந்தாலும் என்னை என் சாயப்பா கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனது தைரியமாக இருக்க வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் நிதானமாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். கலங்காமல் தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். ஏன் வைரமே, யார் மீதும் அதிக அன்பு வைக்காதே, பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும். அதற்காக அன்பில்லா மனிதனாக வாழ்ந்து விடாதே, வாழ்க்கை நரகமாகிவிடும். அன்புக்குள் உரிய இடத்தில் மட்டும் வாழ்க்கை செழிக்கும். நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும். பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை குழந்தையே. உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் குழந்தையே. உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் துணையிருப்பேன். தீமைக்கு ஒரு முடிவு உண்டு குழந்தையே, கலங்காமல் தைரியத்தோடு இரு. அப்பா, நான் செய்த தவறை நான் உணர்கின்றேன். தயவு செய்து என்னை இதிலிருந்து விடுவித்து எனது கர்மாக்களை அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வந்திருக்கின்றாய் அல்லவா? அப்பா, நான் இருக்கின்றேன் குழந்தையே, கலங்காதே. உன் கர்ம வினைகளை எனக்கு தானமாக கொடுத்து விடு. இனி நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.